நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது ஒரு வயசானவங்க ஓடி வந்தாங்க கூட. சார் ஒரே நிமிஷம், பக்கத்தில் ஸ்கூல் இருக்கு, வந்து எட்டி பார்த்துட்டு போங்க எட்டி பார்த்துட்டு போங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இல்லைம்மா ஷார்ட் ரெடி ஆகிடுச்சுமா, பிரகாஷ் சார் அவர் வந்துட்டார், நான் போனோமா ஷார்ட்டுக்கு போகணும்னு நான் ஓடிட்டேன். அப்புறம் ஈவினிங்காக வந்து பசங்களை அனுப்பிச்சு ஸ்கூல் ஒன்று பக்கத்தில் இருக்குது சார் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கன்னு பார்த்தா அவ்வளோ பேடாக இருந்துச்சு, சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது இப்படி இருந்துச்சு அந்த ஸ்கூலில். அப்புறம் உடனே போய் அது ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் அங்கே இருந்தாப்புல அவர்கிட்ட கேட்கும்போது, அவங்க இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்காங்க, ஸோ அவங்க கூடையே இருந்து அந்த ஸ்கூல் இன்றைக்கி எப்படி இருக்குது டோட்டலாக மாற்றிட்டோம். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி இப்போ குழந்தைங்களாம் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நாங்கள் மட்டும் அகரம்லேருந்து மட்டும் பண்ணலை, சுற்றி இருக்கிற அங்கே சின்ன சின்ன கம்பெனிஸ் வச்சுருக்கிறவங்களும் அங்கே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூல் இப்போது ரொம்ப அழகாக இப்போ மாறிடுச்சு. ஓமந்தூரார் அவர்கள் ஆரம்பித்த 1952 என்னமோ திறந்த ஸ்கூல் போல் இருக்குது. நிறையா ஃபண்டிங் இருக்குது, ஆனால் என்னென்னா நம்ம ஊர்களில் சின்ன சின்ன ஊர்களில் போகும்போது சில சமயத்தில் சில விஷயங்கள் போய் சேர மாட்டேங்குது. அதனால் இங்கே ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறதுனா பெருமைக்காக சொல்கிற காமிக்கல, பட் தேவைகள் இருக்குங்கிறது நல்லா தெரியுது. அந்தந்த ஊரில் பெரிய செல்வந்தர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கும், அவங்க வந்து கேட்கணும்னு எதிர்பார்க்காம நம்ம ஏதாவது செஞ்சு தர முடியுமா அப்படின்னு நீங்கள் போய் கேட்டு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு தண்ணி அடிப்பம்பு தண்ணி அடித்து குடிக்கிற இடம் ஒன்று இருக்குது, அந்த இடம் குழியாக இருக்குது, அந்த குழியில் மேடு எடுத்து போடுறக்கே 10,000 ரூபா செலவாகுது. அது நிச்சயமாக வந்து இவங்க கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டு அது நடந்து வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும், பட் பக்கத்தில் இருக்கிற நம்மளால் அதை செய்ய ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். அதையும் யாராவது கேட்டு பண்ணினா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த ஸ்கூலுக்கு மட்டும் நான் போயிட்டு வரணும், போக முடியாமல் போச்சு. அந்த பிரின்ஸிபல் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, பட் அந்த குழந்தைங்க இப்போ வந்து ஹாப்பியாக படிக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு வந்து அங்கே காலேஜ் வச்சிருக்காரு, அவங்க போகும்போதெல்லாம் சார் சார் இந்த பைப் மட்டும் வேலை செய்யலை சார், அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க சார்னு பசங்க கேட்குறாங்க, அவ்வளோ ஃப்ரெண்ட் ஆகிட்டார் பசங்க கூட. ஸோ என்னோட இந்த தருணத்தில் என்னோடய ஃப்ரெண்டு விஜய்க்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முத்தையா சார் வந்து அடிக்கடி வந்து பெண்களை எவ்வளோ முக்கியம், அவங்க எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும்னு பற்றி சொல்லிகிட்டே இருப்பார். அது எனக்குமே ஒரு அட்வைஸாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா என் ஒய்ஃப் வீட்டுக்கு வந்தபோது நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டில் எல்லாமே அவங்களுக்கு புதுசு, ஃபஸ்ட்டு அவங்கள கெஸ்ட்டாக ட்ரீட் பண்ணணும்னு நினச்சேன். பாத்ரூம் இங்கே இருக்குன்னு காட்ட வேண்டியது இருக்கும், எந்த டைமுக்கு நாங்கள் சாப்பிடுவோம், உனக்கு வந்து பச்சை மிளகா போட்டால் தேங்காய் சட்னி உனக்கு பிடிக்குமா பிடிக்காது அங்கே வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் அவர் சொல்லிகிட்டே இருப்பார், பொண்ணு வந்து பிறந்த வீட்டில் எப்படி இருக்காங்கிறத விட புகுந்த வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறத வச்சு அந்த பொண்ணு வாழ்க்கையே இருக்குன்னு சொல்லுவார். அது என்ன வசனமாக நம்ம நினைக்கிறோம், அது ஆக்சுவலாக அது வசனம் கிடையாது, அது அவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி வந்து உறவுகளை பற்றி எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் சிட்டிக்கு வந்தாலும் வில்லேஜ் அளவு வச்சு சிட்டியில் படம் எடுங்க, அப்போதான் சூரி கோவப்பட மாட்டாப்ல. அதனால எல்லாருக்கும் நன்றி, இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சுந்தர் சார் நன்றி, இளவரசன் எனக்கும் இங்கே நன்றி சொல்லிக்கிறேன், அண்டு மனோஜ் இந்த படத்தை ஒத்துட்டு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம்யா உண்மையாக தான், ஏன்னா அவனுக்கு எவ்வளோ மியூசிக் சென்ஸ் உண்டு, அவனுக்கு எப்படி கதை செலுத்துற சென்ஸ்னு நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். ஸோ அதுக்கான டைம் வந்துடும், அந்தந்த டைம் வரும்போது அந்தந்த விஷயம் நடந்தே தீரும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்துஜா அண்ட் ரோபோ சங்கர் பிரதர் ரெண்டு பேரும் வந்து அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனில் அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி சாண்டி மாஸ்டர் அவங்க டீம் அந்த ஃபங்க்ஷனில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி அங்கே யாருமே பேச முடியல, அவங்க எல்லாருக்கும் வந்து பெரிய நன்றி. அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அவ்வளோ புதுசாக இருந்துச்சு. அண்ட் பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருமே சொன்ன மாதிரி தான், கிராமத்து படங்கள் எவ்வளோ முக்கியங்கிறத நீங்கள் எடுத்து சொல்லும் போது தான் அது தெரியும். ஏன்னா வந்து ஈஸியாக ஒரு சிட்டியில் இருக்கிறவங்களுக்காக எழுதும்போது அது ஒரு ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் ட்ராமா அப்படின்ற ஒரு வார்த்தையில் கூட அதை விவரிச்சுட்டு போயிடலாம், ஆனால் அது கிடையாது. அது அதை தாண்டி இங்கே நிறையா விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்து அகரமில் நாங்கள் போய் பார்க்கும்போது பல இடங்களில் பார்த்தா அம்மாக்கள் தான் எல்லா வேலையும் பண்ணுறாங்க. ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறது, ஒரு குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கூலி வேலை செஞ்சாவது படிச்சிருப்பாங்க. அப்பாக்கள் பார்த்தா அங்கே பெரிய மிஸ்ஸிங்காக இருக்கும், எங்கே இருக்காங்கன்னா நான் சொல்ல தேவையில்லை, எங்கே இருப்பாங்க உங்களுக்கே தெரியும். பல இடங்களில் அப்படி தனி அப்படி வேறையாகவே இருக்குது வாழ்க்கை, நம்ம இங்கேருந்து பார்க்குற வாழ்க்கை அவ்வளோ சிம்பிளாக இல்லை. அப்படி இருக்கும்போது அப்பா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை, அது வெறும் வார்த்தை இல்லை, அது ஒரு நம்பிக்கைன்னு சொல்கிற படமாக இது இருக்குது. வளர்ப்புனா என்ன அப்படின்னு சொல்கிற ஒரு படமாக இது இருக்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். முக்கியமாக வந்து நான் வந்து ஒரு பொண்ணு போதும்னே நினச்சிட்டே இருந்தேன், அப்புறம் ஒரு நாள் பார்த்தா எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறப்ப என் தங்கச்சி வந்து அவங்க குழந்தைகளோட பார்க்காம வந்து ஃபுல்லாக என் பொண்ணு கூட உட்காந்துக்கிட்டு இருக்கு. என் ஒய்ஃபுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லை, நானும் கூட போய் உட்கார முடியாது. நான் உண்மையாக ஸ்கூல் கூட்டிட்டு போனும்போது என் ஒய்ஃபோட தம்பி வந்து கூட ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கான், அவனுக்கு இன்னும் 2 வாரத்தில் கல்யாணம். அப்போ வந்து இன்னொரு குழந்தை வேணுங்கிறதுக்கு அப்புறம் தான் கந்தன் வந்தார் அப்படிங்கும்போது. ஸோ எனக்கு வந்து அண்ணா இருக்கிறதோ இல்லை வந்து எனக்கு பிருந்தா இருக்கிறதோ வந்து எவ்வளோ பெரிய பலம், அது அப்பா அம்மா கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு. அப்படி தான் வந்து நான் பார்க்குறேன். இப்போ வந்து இங்கே ப்ரொடக்ஷன்லேயுமே பார்த்தோம்னா இங்கே எல்லோரும் வந்து அண்ணா என்னன்னு தான் கூப்பிடுவாங்க, சாருங்கிற வார்த்தையே இருக்காது. அப்படி வந்து ராஜா அவர்கள் வந்து அந்த கம்பெனி எல்லாரையும் அரவணைச்சு தான் வச்சுருக்காரு. எல்லாரும் நம்ம பசங்க, எல்லாரும் ஒன்றா வளருவோம்,
எல்லாரும் ஒன்னா வளருவோம், எல்லாம் ஒன்னா குரோ ஆகும் அப்படிங்கிறது.